மருதமலை லைக் அடிவாரம், மலை ஏறாம அடிவாரத்துல நின்றுட்டு இருக்கேன். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மலை தான் ஏற போறேன். அது இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது ஃபஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல், இப்போ இது வந்து தேர்ட் லெவல். அதுக்கப்புறம் படிக்கட்டு ஏறி மேலே வரணும். பார்க்கும்போதே செம்மையாக இருந்தது. கோயில் கம்பளி பூச்சி நிறைய வீடு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. ஒரு பிலீஃப்,
இந்த மாதிரி கட்டி வச்சா வந்து நம்ம சீக்கிரம் வீடு கட்டுவோம், சொந்த வீடு கட்டுவோம் அப்படின்ற ஒரு பிலீஃப்காக. இது வந்து மருதமலை முருகன் கோயில். ஏறி வரத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, த்ரில்லிங்காக இருந்தது. அதோட வீடியோஸ் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதுக்கும் அது இல்லாமல் அந்த இடத்துலேருந்து மேலே கோயிலுக்கு ஏறி வரத்துக்கும் இன்னும் கஷ்டமாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த சைடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைடு நடந்து வந்துட்டுருக்கோம். அது கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலாக, அதில் ஏறி வந்தது. ஸோ சமயம் பார்த்தாச்சு, ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன், திருட்டுத்தனமாக அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். வெயில் ஒரு பக்கம் அடிக்குது, மழையும் ஒரு பக்கம் பெய்யறதுனால சோ கலந்து ரெயின்போ அங்க பாருங்க, அவ்வளவு அழகா தெரியுதுன்னு. கோவையில ஒரு ஃபேமஸ் பால்கோவா பால், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இது எந்த ஏரியான்லாம் எனக்கு தெரியாது, நான் கேட்டு கேட்டு வந்தேன். பால்கோவா பால் வாங்கிட்டு வர வந்திருக்கேன் நான் ஆவின் பூத்துக்கு. நீங்க நிறைய பேர் உட்கார்ந்து அந்த பால்கோவா பால் தான் குடிச்சிட்டு இருக்காங்க, நானும் போய் வாங்கி குடிக்கப்படுறேன். கார்லிக் தோசையோட பண்ணியிருக்கேன் கார்லிக் தோசை. அண்ட் எங்கள் அம்மா வந்து பன்னீர் தோசையோட பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணி தான் சாப்பிட போறோம்னு வச்சுக்கோங்கல்ல. இது வந்து பன்னீர் தோசை, இது வந்து கார்லிக் தோசை.
நிறைய garlic. கார்லிக்கை வந்து ஏதோ சட்னி மாதிரி அரைச்சி அதில் செஞ்சு பண்ணியிருக்காங்க. செம்ம டேஸ்டாக இருக்கும். தோசை வந்து தின்னால கொஞ்சம் திக்காக தான் இருக்குது தோசை. இல்லைங்க, எங்கள் அம்மா அதில் வந்து பன்னீர் தோசை இருக்கா. இந்த தோசையுமே திக்காக தான் இருக்கு, திக்கும் போது நல்லா தெரியுது. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க. பட் தோசைலாம் குட்டியாக இருக்க மாதிரி இருக்கு, பட் திக்காக இருக்கு. வீட்டை ஊற்றுற மாதிரி மொத்தமாக இருக்க மாதிரி, ரொம்ப மொத்தம்னா ரொம்ப மொத்தமாக தான். வீட்டை மெலிசை ஊற்ற மாட்டாங்கல்ல, பேப்பர் ரோஸ்ட் பண்ண மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. கார சட்னி, இது தேங்காய் சட்னியா இல்லை கொத்தமல்லி சட்னியான்னு தெரியல. க்ரீனாகவும் இருக்குது, அதே சமயம் தேங்காய் சட்னி மாதிரியும் இருக்குது. நான் இந்த பூண்டு கிரேவி போட்டிருக்கு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து தேங்காய் சட்னி டேஸ்டெல்லாம் நல்லாயிருக்கும், பட் அந்த திக்காக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ கடைனாலே நம்மளுக்கு தோசை வந்து கொஞ்சம் பேப்பர் ரோஸ் மாதிரி கொஞ்சம் மெலிசாக இருந்தால் தான் நம்மளுக்கு பிடிக்கும். இந்த தோசை வந்து கொஞ்சம் வீட்டு தோசை மாதிரி இருக்கிறதுனால இந்த கடை சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா லைக் அந்த திக்னஸ் பிடிக்கல, டேஸ்ட் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே பிடிக்கும். எல்லாமே சாம்பார் சட்னி தோசை வந்து சட்னி தடி நான் சொன்னேன் காலிச்சது, அது முதல் கொண்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து அந்த பார்த்தீங்கனாலே தெரியும், கையில் பார்த்தீங்கனாலே தெரியும் இதுதான் அதோடய திக்னஸ். நல்ல திக்காக இருக்குது தோசை. பார்க்கலாம் ரேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பில் வரட்டும், ரேட் எப்படி இருக்கு. ஆக்சுவலாக இந்த தோசை திக்காக இருக்கிறது காரணம் வந்து இவங்க வந்து பெங்களூர் தோசை அப்படின்றாங்க. இதில் வந்து ரெட் ரைஸ், அவுல், ஜப்பரிசி அதெல்லாம் போட்டு அரைச்சி தோசை சொல்லுவாங்க. அதனால இந்த திக்கு திக்காக தான் இருக்குமா இருக்கு. பட் ஸ்பின்னிங்காகவும் இருக்குது.
வச்சாங்க. ட்ரெயின் என்ன வந்து ஒரு கத்து கத்து நின்று ரயில்வே ஸ்டேஷனே என்னை பார்த்துருச்சு, அசிங்கமாயிடுச்சு. பட் ஓகே, ஏன்னா நான் வந்து அவங்க உள்ளே போகிறதை பார்த்தோன்னே அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து வந்து தான் எங்கள் ட்ரெயின். ஸோ அந்த பயத்துலேயே வந்து ட்ரெயின் ஸ்டார்டிங்கோ இல்லை ட்ரெயின் கிளம்புறதோ எதுவுமே நான் எடுக்கலை. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. ஸோ அதனால நான் அப்படியே இருந்துமோ அந்த பயம் என்னை விட்டு போகல. ஸோ ட்ரெயின் கிளம்புறதுக்கு அப்புறமா டோரை சாத்தி வச்சுட்டு தான் நான் உட்காந்து ப்ளாக்கு பேசிகிட்டு இருந்தேன். அந்த பயத்தில் டோர் திறந்துருச்சு. ஸோ சென்னை போயிட்டு இந்த ப்ளாகை முடிச்சிடுவேன். ஓகே, சென்னையில் பார்க்கலாம். பர்த் வந்து மிடில் பர்த்து. ஸோ அதுக்கு போயிட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அவங்களை பார்த்துட்டு வரைக்கும். குட் மார்னிங் கைஸ், இப்போதான் நான் ஏச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா பாதி கம்பார்ட்மெண்ட்டே காலியாக தான் இருக்குது. ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க. அண்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பேசிங் இந்த ஸ்டேஷனில் இருக்குது. ரொம்ப தூக்க கலக்கத்தில் கேவலமாக இருக்கேன். எனக்கு சுத்திர சுத்திர செம்மா டயர்டு, தூக்கம் மட்டும்தான் வருது. ஸோ அதனால் சென்னை ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டூ சப்ஸ்கிரைப் டு சென்னை பீட்டர் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ப்ளாகில் நான் உங்களை பார்த்துக்கிறேன்.